வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோனின், அதாவது நம்ம ஹாக்காய் ரோனினுடைய அவர் எப்படி ரோனினாக மாறுறாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளான கதை தான். ஸோ வாங்க உள்ள போகலாம். ரோனின் ரோனின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதாவது தலைவன் இல்லாத சாமுராய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரோனின் அப்படிங்கிற பேரோட மார்வலில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. ரோனின்கிற கதாபாத்திரத்துடைய ஐடென்டிட்டியை மேட் மோடக், அதாவது நம்ம டேர்டெவிலுக்கு தான் கொடுக்குறதா இருந்திருந்தாங்க. ஆனால் டேர்டெவில் கதை டைட்டில் வந்து வேறு மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால ஸோ அதை விட்டுட்டாங்க. முதல் ரோனினாக நம்ம அறியறது மாயா லோபஸ், அதாவது எக்கோ அப்படின்னு அறியப்படுற பெண்மணி. கேப்டன் அமெரிக்கா, அதாவது நோமேட் அப்படிங்கிற பேரோடு இருக்கார். ஸோ இவர் மேட் மோடாக்கிட்ட சில்வர் சாமுராயை தடுக்கிறதுக்காக உதவி கேட்குறாரு. ஆனால் மேட் மோடாக் தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா லூபஸை கை காட்டுறாரு. ஸோ மாயா லூபஸை கூப்பிட்ற கேப்டன் அமெரிக்கா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் மாயா லூபஸ் ஜப்பானுக்கு அனுப்புறாங்க. அங்கே மாயா லூபஸ் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறாங்க, அதாவது ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் உருவாக்கிக்கிட்டு அதுக்கு ரோனின் அப்படிங்கிற பேரோட சாகசம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மாயா லூபஸோடைய ரோனின் என்ட்ரி. இப்போ சொல்ல போகிற நிகழ்வானது அவெஞ்சர் டிஸ்அசம்பிள்லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது அவெஞ்சர் டிஸ்அசம்பிள் நிகழ்வானது நம்ம வாண்டா மேக்சிமப், அதாவது ஸ்கார்லட் விச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க ஏற்படுத்தின ஒரு ரியாலிட்டி பிரச்சனையின் காரணமாக, அதாவது உண்மைத்தன்மையிலே கேயாஸ் மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க ஏற்படுத்தின பிரச்சனையின் காரணமாக மூணு சூப்பர் ஹீரோ இறந்து போகிறாங்க. ஒன்று ஸ்காட்லாங், இன்னொன்று விசன், மூணாவதாக நம்ம கிளின்ட் பார்ட்டனான ஹாக்காய். இந்த இடத்துல வாண்டா மேக்சிமோட மனநிலையானது அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறதா இவங்க நம்புகிறாங்க. எப்படின்னா விசன் அண்ட் கார்லட் விச் அப்படிங்கிற 80களில் வந்த ஒரு 12 பாக கொண்ட ஒரு தொடர் இருக்குது. ஸோ அதனுடைய இறுதியில், அதாவது 12வது பாகத்தில் வாண்டா மேக்சிமப்புக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும். ஆனால் இது உண்மை கிடையாது, இது அவங்களே ஏற்படுத்தின ஒரு பிரமை மாதிரியான மியூட்டேஷன் மற்றும் அதாவது மேஜிக் சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி மீண்டும் நம்ம வாண்டா மேக்சிமப்புக்கு நினைவு வருது அப்படின்னா, வாஸ்ப், அதாவது வாஸ்ப் இப்போ கிளின்ட் பர்டனோட சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பீரியட் ஆனது தள்ளி போயிருக்கும். ஸோ அதனால் இவங்க கர்மமாக இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதாவது அவெஞ்சர்ஸ் குழந்தை பெற்றுக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஸோ இவங்க கர்மமாக இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்தவுடனே, ஸோ அவெஞ்சர்ஸ் சட்டத்துக்கு இது எதிராக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாண்டா மேக்சிமப்புக்கிட்ட பேச்சு வழக்கில், நீ கூட அவெஞ்சராக இருக்க, ஆனால் நீ கூட ரெண்டு குழந்தையும் பெற்றுக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைகள் மாயா தோற்றம் அப்படின்னாலும் கூட இவங்க பேச்சு வழக்கில் அப்படி சொன்னதுனால வாண்டா மேக்சிமம் திரும்ப கேட்பாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு. வாஸ் நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது நினைவுபடுத்துறது நல்லது கிடையாது. ஸோ இருந்தாலும் பேச்சு வழக்கில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் வாண்டா மேக்சிமோட மனநிலை ஏற்கனவே அன்ஸ்டேபிளாக இருக்குது. மேலும் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும் உண்டு. எதன் அடிப்படையில் அப்படின்னா, விசனை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு, ஒரு ஆண்ட்ராய்டை கல்யாணம் பண்ணிட்டுங்கிற எண்ணம் அவருக்கு எப்பவுமே உண்டு. பலரும் வந்து கேலி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் ஒரு குழந்தைக்கு தாயானால் தானும் மதிப்புடையவள் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு குழந்தை இருக்கிறத விஷயத்த வந்து சொன்ன உடனே இந்த இடத்துலேருந்து வாண்டா மேக்சிமம் கிளம்புறாங்க. தனக்கு அந்த ரெண்டு குழந்தைங்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கேஎஸ் மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க அன்ஸ்டேபிளாக தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க விருப்பப்பட்டோ இது இல்லை, அவங்க தன் கட்டுப்பாட்டு நிலையை இழந்துடுறாங்க. ஸோ அதன் பிறகு ஏற்படுற விளைவின் அடிப்படையில் மூணு சூப்பர் ஹீரோ அவுட். ஒன்று ஸ்காட்லாங்கான ஆண்ட்மேன், ரெண்டு அவருடைய கணவரான விசனே, மூணாவது நம்ம ஹாக்காயான கிளின்ட் பார்ட்டன். மேலும் அவெஞ்சரோடைய இருப்பிடம் முழுமையாக வந்து செதஞ்சு போயிடுது. ஸோ இதனால் அவெஞ்சரை இனிமேல் வந்து பாதுகாக்கிறது, அதாவது அந்த டீமை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத விஷயமாக மாறிடுது. ஏன்னா அவெஞ்சருக்கு ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது பண செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது டோனி ஸ்டார்க் தான். ஸோ அவெஞ்சரோடைய இடமே முக்காவாசி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற பொழுது மேலும் ஃபண்டிங் பண்ணி அதை சரி செய்கிறது அப்படிங்கிறது அவருடைய தற்போதைய நிதிநிலைக்கு சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவெஞ்சரை கலைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அவெஞ்சர் ஃபைனல் அப்படிங்கிற இதழ் வெளியிடப்படுது. ஸோ இந்த இதழோட அவெஞ்சர் வந்து, அதாவது அவெஞ்சர் அப்படிங்கிற டீமானது கலைக்கப்பட்டு இரண்டு புதிய டீமை மார்வல் காமிக்ஸ் அறிமுகப்படுத்துகிறார். இந்த ரெண்டு தொடர் தான் நியூ அவெஞ்சர் மற்றும் யங் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் பிறகு பிற்காலத்தில் மீண்டும் அந்த இறந்து போன சூப்பர் ஹீரோக்களை திரும்ப கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் நாம் பார்க்க போகிறது ஹாக்காயோடைய மறு வருகையை மட்டும். தொடர்ச்சியாக இதே குழந்தை பிரச்சனையை வச்சு ஹவுஸ் ஆஃப் எம் அப்படிங்கிற கதை தொடர் இருக்குது. ஸோ இந்த தொடரில் மீண்டும் உயிரோட கொண்டு வராங்க நம்ம கிளின்ட் பர்டனை வாண்டா மேக்சிமப். ஸோ இந்த இடத்துல கிளின்ட் பர்டன் வாண்டா மேக்சிமப்பை பார்த்து கேட்குறாங்க,
நீயும் நானும் ஒரே டீமில் தான் ஒர்க் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் நண்பனாக தான் இருந்தேன், நான் உன்னை நேசிக்கவும் செய்கிறேன், எதுக்காக என்னை கொண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கிளின் பட்டன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வாண்டா மேக்சிமோடைய முதுகில் வந்து ஒரு அம்பை விட்டுறாரு. ஸோ இதனால் கோபமடைகிற வாண்டா மேக்சிமம், நானும் உன்னை நேசித்தேன் அதனால தான் திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீண்டும் நம்ம கிளின் பட்டனை அழிச்சிடுறாங்க. ஹவுஸ் ஆஃப் எம் இந்த கதையானது ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ நிச்சயம் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அதை தாண்டி போவோம். அதன் பிறகு 2007 வெளிவந்த நியூ அவெஞ்சர் 26வது இதில் தான் மீண்டும் நம்ம ஹாக்காய் தலை காட்டுறாரு. இந்த கதையின்படி ஹாக்காய் ஒரு இடத்துல கண் விழிக்கிறார், அது நியூயார்க் சிட்டியோட ஒரு பகுதியில். அங்கேருந்து தன்னுடைய பழைய அவெஞ்சர் மேன்சனுக்கு வராரு. அந்த இடமானது ரொம்பவுமே சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறாரு, அங்கே ஒரு பேப்பரில் இவர் இறந்து போன செய்தியானது இருக்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு அதே இடத்துல தன்னுடைய சூட்டு தன்னுடைய அம்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சந்திக்கிறதுக்கு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னுடைய மந்திர சக்தியால் கிளீன் பட்டனை முழுமையாக ஆய்வு செஞ்சு, நீ உயிரோடு தான்பா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிளீன் பட்டன் கேட்குறான், நான் ரெண்டு முறை இறந்து போயிருக்கேன் இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் இப்போ நீ உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாண்டா மேக்ஸிமம் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பட்டன் கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, எனக்கு இப்போ தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா அதாவது அவெஞ்சர் டிஸ்அசம்பிள்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஆஃப் எம் இந்த கதையாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே நம்ம டாக்டர் செஞ்சு மிக முக்கியமான கதாபாத்திரம். மந்திர சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் தான் மிக முக்கியமான கதாபாத்திரம். ஸோ அதன் அடிப்படையில் வாண்டா மேக்ஸிமப்பை இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிளின் பட்டன் கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர் செஞ்சு சொல்லிடுறாரு, எனக்கு தெரியாதுப்பா, அதாவது ஒருத்தர் மந்திர சக்தியை தப்பாக பயன்படுத்தும் பொழுது என்னால் மந்திர சார்ந்த விஷயங்களை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் வாண்டா மேக்ஸிமப் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதன் பிறகு கிளின் பட்டன் வாண்டா மேக்ஸிமம் நான் சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். இதன் அடிப்படையில் நம்ம கிளின் பட்டன் ஜினோஜாவுக்கு போகிறாரு. அதாவது வாண்டா மேக்ஸிமப்பை அவர் கடைசியாக சந்தித்த இடமும் ஹவுஸ் ஆஃப் எம் நிகழ்வு நடந்த இடமும் அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் அங்கே போகிறாரு. அங்கே போய் ஜினோஜாவுக்குள்ள நுழையும் பொழுது சின்ன பையன் ஒருத்தரோட பரிசை பிடிங்கிட்டு வேகமாக ஓடுறான். அதாவது அவன் பிட் பேக் பண்ணிட்டு ஓடுறான். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து குறி வைக்கிறதுல பெரிய கில்லாடி ஒரு பந்தை எடுத்து அந்த சின்ன பையனை தடுத்து அந்த பரிசை மீட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த நிகழ்வை தூரத்துலேருந்து ஒரு பெண்மணி பார்த்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக வராங்க. வந்து நின்ன உடனே நம்ம ஹீரோவை பார்த்து, யூ ஆர் எ ட்ரூ ஹீரோ, நீ உண்மையான நாயகன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ அந்த பெண்மணி பார்த்த உடனே மயக்கம் போட்டு வந்துடுறாரு. மீண்டும் கிளின் பட்டன் கண் விழிக்கும் பொழுது அந்த பெண்மணியோட வீட்டிலே இருக்கார். அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்காரு. அந்த பெண்மணி சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் கேட்குறாரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீ என்னோடய வீட்டில் தான் இருக்க, சத்தம் போடாமல் பேசு, என்னோடய ஆண்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. மேலும் அந்த பெண்மணி, நீங்கள் அமெரிக்காவா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் யாரை தேடிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளின் பட்டனை பார்த்து கேட்குறா. உடனே இவர் சொல்கிறாரு, நான் ஒரு நண்பரை தேடிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. மேலும் யார் அந்த நண்பர் என்கிட்ட சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறா. அதுக்கு கிளின் பட்டன், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, வாண்டா மேக்ஸிமப் அப்படின்னு சொல்கிறா. கிளின் பட்டன் தன்னோட பேரை கிளீன் பட்டன் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுக்கிட்டு, நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன், என்னோடய ஆன்ட்டியோட அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிளீன் பட்டனுக்கு புரிஞ்சது வாண்டாவுக்கு எதுவுமே நினப்பில்லை அப்படிங்கிற உண்மை. ஸோ தன்னை அவர் நினப்பு வச்சுட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது. ஸோ இதன் பிறகு அவர் அன்னைக்கு இரவு முழுவதும் அங்கேயே இருக்கார். இதுக்கு மத்தியில் சிவில் வார் ஆரம்பித்து முடிவுக்கு வந்துடுது. அதாவது சிவில் வாரோட முடிவில் கேப்டன் அமெரிக்கா அயன்மேனுக்கிட்ட சரண்டர் அடைஞ்சிடறாரு. இதனால் அவெஞ்சர்கள் டீம் இனிமேல் இருக்க போகிறதில்ல. ஸோ இதனால் பல சூப்பர் ஹீரோஸும் வந்து தங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சட்டத்தின்படி. ஆனால் ஒரு சிலர், நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கட்டுப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மட்டும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. யார் யார் அப்படின்னா, நம்ம கெத்து உள்வரின், வலிமையான லூக்கேஜ், வலைமன்னனான ஸ்பைடர்மேன், ஸ்பைடர் உமன், மற்றும் நம்ம மாயாஜல மன்னனான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதே போல் வலுவான மனிதனான டேனி ரேண்ட் என்கிற அயன் பீஸ்ட், நம்ம டோனி, இவங்கெல்லாம் விடுறதாவே இல்லை, துரத்துறாரு. ஸோ இவங்களும் எங்கெங்கே தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கேப்டன் அமெரிக்காவை மீட்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனையாக தான் அமையுது. ஸோ இந்த நிலையில் தான் ஜாப்பனில் இருக்கிற ரோனின், அதாவது நம்ம எக்கோ அப்படிங்கிற மாயா லூபஸ், மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஹேண்ட் அப்படிங்கிற டீமு, ஸோ இந்த டீமை வந்து வழி நடத்துறது எலக்ட்ரா. ஸோ இவன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளை எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க இந்த ரோனினான மாயா லூபஸ். இந்த நிலையில் தான்
நம்ம மேட் மோர்டாக்கு ஒரு பார்சலோட ஒரு கடிதம் வருது. ஸோ அந்த கடிதத்தையும் அந்த பார்சலையும் அப்படியே மேட் மோர்டாக் டேனி ரேண்டான அயன் பேஸ்ட்டுக்கிட்ட அனுப்பிடுறாரு. டேனி ரேண்ட் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரு. ஸோ அவருக்கு இந்த கடிதம் வந்து சேருது. அவர் ஏற்கனவே இந்த சூப்பர் ஹீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் சட்டத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த கடிதத்தை இவங்க டீமில் இருக்கிற ஒல்வரின் ஸோ இவங்களோட சேர்ந்து படிக்கிறாரு. இந்த கடிதம் மற்றும் பார்சல் பிரித்து பார்க்கப்படுது. அந்த பார்சலை ரோனின் சூட் இருக்கு. அந்த கடிதமானது மாயா லூப்பஸால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா, டியர் மேட் மோர்டாக், இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன். ஸோ இந்த ரோனின் அப்படிங்கிற கதாபாத்திரம் இறந்து போகக்கூடாது. ஸோ அதனால இந்த சூட்டுக்கு நீங்கள் தான் தகுதியானவங்க. ஸோ நீங்கள் ஜாப்பானுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. மேட் மோர்டாக் அதை எடுத்துக்காம தான் டேனி ரேண்ட்கிட்ட தள்ளி விட்டார். டேனி ரேண்ட் தான் அதை தன்னோட குழுவோட பிரித்து பார்த்து ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் டேனி ரேண்ட் ஒன்றும் அந்த சூட்டை மாட்டிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் அயன் பீஸ்ட் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருக்கார். இதே நிலையில் இந்த குழுவானது எங்கேயாவது தப்பிச்சு போய் ஆகணும். ஏன்னா டோனி ஸ்டார்க் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் இவங்க ஜாப்பானுக்கே போகலாம், மாயா லூப்பஸுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒருவேளை அங்கே உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவங்கள காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. இதே நிலையில் ஜப்பானில் என்ன ஆயிருது அப்படின்னா, மாயா லூப்பஸை நம்ம எலக்ட்ரா கொன்னுடுறா. கொன்னுட்டு தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி மீண்டும் உயிர்ப்பித்து மாயா லூப்பஸோடைய மைண்டை வந்து முழுமையாக பிரெயின் வாஷ் பண்ணி அவளை தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறா. இதே நிலையில் இங்கே இருக்கிற இந்த தப்பிச்சிருக்கிற குழுவும் ஜப்பானுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் பொழுது தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சந்திக்கிறதுக்காக கிளின்ட் பார்டன் வராரு. அதாவது கிளின்ட் பார்டன் உயிரோடு இருக்கிறது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம கிளின்ட் பார்டனுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது லூக்கேஜ் மட்டும் நம்ம கிளின்ட் பார்டனை நம்பலை, மற்றவங்க எல்லாருக்குமே தெரியுது கிளின்ட் பார்டன் கேப்டன் அமெரிக்கா பக்கம் நிற்கக்கூடியவன் தான் அப்படின்ட்டு. இதில் உள்வரின் இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஜப்பானுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் லூக்கேஜ் இல்லை, அவங்ககிட்ட எதையும் சொல்லாத, நிறுத்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே நேரம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் லூக்கேஜ்கிட்ட இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம் சொன்னால் கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் லூக்கேஜுக்கு அது மனசு ஒப்பக்கூடிய விஷயமா இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற நபர்களுடைய தூய்மைத்தன்மை, அதாவது எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடியவங்க தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை போடுறாரு. ஸோ அந்த மந்திரத்தின் படியும் கிளின்ட் பார்டன் வந்து கேப்டன் அமெரிக்கா பக்கம் நிற்கக்கூடியவனாக இருக்கான். ஸோ அதனால் கிளின்ட் பார்டனையும் ஜப்பானுக்கு போகிறதுக்காக அவங்க கூட்டிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கிளின்ட் பார்டனை பார்த்து கேட்குறாங்க, நீ ஹாக்காய் அப்படிங்கிற பேரோடு தான் வரப்போறிய அப்படின்ட்டு. கிளின் பார்டன் இல்லை, நான் ஹாக்காயாக வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த நிலையில் தான் அங்கே என்ஜின் இருக்கிற ஒரே விஷயம் அப்படின்னா அந்த ரோனின் சூட் மட்டும் தான். ஸோ அந்த சூட்டை நம்ம ஹாக்காய்க்கு கொடுத்து நம்ம ஹாக்காயை ரோனினாக மாற்றுறாங்க. ஸோ இதன் பிறகு இவங்க ஜப்பான் போகிறாங்க. ஜப்பானில் ஹேண்ட் டீமோட இவங்க சண்டை போடுறாங்க. ஸோ அந்த டீமில் ஏற்கனவே மைண்ட் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறா நம்ம மாயா லூப்பஸ். அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச மார்பிளியே கத்தியால் குத்திடுறா. இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய உடம்புலேருந்து வெளியே வந்து மாயா லூப்பஸுக்கு எல்லா நினைவுகளையும் கொண்டு வராரு. கொண்டு வந்த உடனே மாயா லூப்பஸ் ஒரு கத்தி எடுத்து எலக்ட்ராவோட வயிற்றுலேயே குத்திடுறா. ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரா கீழே விழுந்து பச்சை கலரில் மாறுறா. அதாவது அது எலக்ட்ரா கிடையாது, ஸ்க்ரில் வாரியர். ஸோ இந்த இடத்துல வந்து கதை இன்னொரு கோணத்தில் பயணிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளின்ட் பார்டன் ரோனினா மாறின கதை. இதன் பிறகு எத்தனை காலம் ரோனினா இருந்தார் அப்படின்னு தெரியல எனக்கு, ஏன்னா இன்னும் நிறைய கதை படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதுதான் வந்து நம்ம கிளின்ட் பார்டன் ரோனினான கதை. நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது பிழை இருக்கும் பட்சத்தில் மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது அவஞ்சர் நாலாம் பாகத்துக்கு அவஞ்சர் டிஸ் அசம்பிள்டு அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறதா பல வதந்திகளும் போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயம் அவெஞ்சர் டிஸ்அசம்பிள்டு கதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ லேட் ஆகிறதுக்கு ஸோ என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் தான் காரணம். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.